வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அதி மதுரத்தின் மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிப்பு சுவையும் குளிர்ச்சித்தன்மையும் இதன் அடையாளம். கண் நோய்கள், எலும்பு நோய்கள், மஞ்சள் காமாலை, இருமல், சளி, தலைவலி, புண் போன்றவற்றை குணப்படுத்தக்கூடியது. இன்னும் பல மருத்துவ குணங்களை கொண்ட இந்த அதிமதுரத்தை எப்படி சாப்பிட வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம். அதி மதுர துண்டுகளின் பொடியை நீரில் போட்டு கலக்கி இரவு வைக்கவும். காலையில் அரிசி கஞ்சியுடன் சேர்த்து நீரை குடித்து வந்தால் வயிற்று புண்குணமாகும். வயிறு கோளாறுகளுக்கு அதி மதுரத்தை பொடியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாள்பட்ட மூட்டு வலிக்கு இரவு முழுவதும் ஊற வைத்து செய்த அதிமதுர கஷாயம் குடிப்பது நல்ல பலனை அளிக்கும். சிறுநீர்ப்பை புண்களை ஆற்றும், கல்லடைப்பை நீக்கவும் பயன்படுகிறது. அதிமதுர துண்டுகளின் பொடியை நீரில் போட்டு அதிமதுர துண்டு ஒன்றை வாயில் அடக்கி கொண்டிருந்தால் வாயில் உமிழ்நீர் சுரக்கும். இந்த உமிழ்நீரை உள்ளுக்கு விழுங்கி கொண்டிருந்தால் தொண்டை கரகரப்பு நீங்கும், குரல் கம்மல் நீங்கிவிடும், தொண்டையில் உள்ள சளிக்கட்டு கரைந்துவிடும். அதிமதுரத்தை தூளாக்கி பசும்பாலில் ஒரு மணி நேரம் ஊற வைத்து அரைத்து மயிர்கால்களில் அழுத்தி தேய்த்து அப்படியே இரண்டு மணி நேரம் கழித்து குளிக்க தலைமுடி சம்பந்தமான சகல குறைகளும் நீக்கும். தலையில் உள்ள சிறு புண்கள் குணமாகும். அதிமதுரம் கடுக்காய், துப்பிலி, மிளகு சேர்த்து வறுத்து பொடி செய்து நெய்யில் கலந்து சாப்பிட கண் எரிச்சல் நீங்கும், கண் ஒளி பெறும். இருமல், வயிற்றுப்புண், பசியின்மை, சுவையின்மை, நீர் கழிக்கும் போது எரிச்சல் போன்றவற்றை குணமாக்கும். மலட்டுத்தன்மை. ஆண் மற்றும் பெண் ஆகிய இருப்பாளர்களின் மலட்டுத்தன்மை நீக்குவதற்கு அதிமதுரத்தை நன்றாக பொடித்து பசும்பாலில் போட்டு கலக்கி அத்துடன் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆண்களுக்கு நரம்புகள் வலிமை பெறும், தாது புஷ்டி உண்டாகும். பெண்களின் கருப்பையில் இருக்கும் குறைகளை போக்கி சீக்கிரத்தில் கருவுற செய்யும். வழுக்கை தலையில் முடி வளர்வதற்கு அதிமதுரத்தை நன்கு பொடி செய்து அம்மியில் போட்டு அதனுடன் சிறிது எருமைப்பாலை விட்டு நன்கு அரைத்து வழுக்கு ஏற்பட்ட இடங்களை தடவி சிறிது நேரம் ஊறிய பின்பு குளித்து வந்தால் வழுக்கு ஏற்பட்ட இடங்களில் முடி முளைக்க தொடங்கும். இது போன்ற தகவல்களை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.